தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வேன் உரிமையாளர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இரவில் மாயமான நபர் அதிகாலையில் சுடுகாட்டில் சடலமாக கிடந்த பகீர் பின்னணி என்ன? சொந்தமாக வேன் வாங்கி மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தவர் கொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலைகுலைய வைத்திருக்கிறது. கொலைபாதக செயலை செய்தது யார்? போலீஸ் வலையில் அவர்கள் சிக்கினார்களா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மூப்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிச்சையா என்பவரது மகன் மாடசாமி. 38 வயதான இவர் சொந்தமாக வேன் வாங்கி அதில் தனியார் மில்லுக்கு பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் ஏற்றி இறக்கி வந்திருக்கிறார். மாடசாமிக்கு திருமணமாகி மகாதேவி என்ற மனைவியும், 11 வயதில் மகாஸ்ரீ என்ற மகளும், 3 வயதில் மதிவர்ஷன் என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல் பணி முடிந்து திங்கள் கிழமை வெளியே சென்ற மாடசாமி இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் விசாரித்த போதும் அவர் குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. செவ்வாய்க்கிழமை காலையில் மூப்பன்பட்டி கிராமத்தில் உள்ள சுடுகாட்டில் மாடசாமியின் இருசக்கர வாகனம் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரின் உறவினர்கள் பதறி அடித்து கொண்டு அங்கு சென்று பார்த்தனர். அப்போது சுடுகாட்டில் எரியூட்டும் இடத்தில் முகம் கை பகுதியில் அரிவாளால் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மாடசாமி சடலமாக கிடந்ததைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வாளர் சுகாதேவி விசாரணை நடத்தினார். மாடசாமி கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக மாடசாமி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எதுவும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேன் உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் கோவில்பட்டி பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது.